ஹலோ ஆல், வெல்கம் டு பிரசாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக கஸ்டமைஸ் பண்ண ஒரு பிரைடோட பிளவுஸஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து அவங்களே டிசைன் சூஸ் பண்ணியிருந்தாங்க, ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நாங்கள் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் வச்சு பேக் நெக்கில் கேட்டிருந்தாங்க. ஸ்லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க். ஸோ இதோட அவுட்லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு ஜர்தோசி ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப தின்னான ஒரு ஜர்தோசி, ஸோ அதனால் ரொம்பவே டைம் ஜாஸ்தி ஆகும். அண்ட் கம்ப்ளீட்லி நாட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேசிங் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே வந்து ஜர்தோசி வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதோட கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் இருக்கு, பட் எப்படி பண்ணியிருக்கோம் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதோட ட்ரேசிங் பேப்பரும் நான் பிளாக்ல கொடுத்துருக்கேன், பிளாகோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்லைன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க். இதில் எதுவுமே வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே ட்ரேஸ் பண்ண முடிச்ச உடனே செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் கொடுத்துருவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசிலேயே வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கோம். ஜர்தோசி முடிச்சுட்டு அகைன் நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கல, ஒன்லி ஜர்தோசி தான் அவுட்லைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி லூப் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் பீட் ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த லீஃப்குள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாட் ஒர்க், ரிங் நாட் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ரிங் நாட் ஒர்க் இதோட சாரியும் பார்த்தீங்கன்னா சேம் கலர், சேம் இந்த ஒரு பிங்கிஷ் கோல்டு மாதிரியான ஒரு கலர் தான். ஸோ எந்த ஒரு கலர் காம்பினேஷனும் நம்மளால் கொடுக்க முடியாது, கம்ப்ளீட்லி கோல்டு ஒர்க் மட்டும்தான். அண்ட் சேம் கலர் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணலாம். பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டர், ஒரு டோன் டார்க்கர் ஷேடு பிங்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அப்போ தான் ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்டாக எடுத்துக்காட்டும். இல்லாட்டி எல்லாமே பிகாஸ் கோல்டு அகெயின் பிங்க்குமே ரொம்ப லைட் பிங்க், எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப மைல்டு ஒர்க்காக போயிடும். ஸோ அதனால் ஒரு டோன் வந்து கொஞ்சம் டார்க்கர் பிங்க் யூஸ் பண்ணி நாங்கள் கொஞ்சம் அந்த லீஃப்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அண்ட் யூஸ் பண்ண ஸ்டோன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்டர் இருக்கக்கூடிய ஸ்டோன். ஸோ இந்த ஜர்தோசி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, அந்த பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. அண்ட் சில்க் த்ரெட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கொஞ்சம் ஒரு டோன் கொஞ்சம் டார்க்கராக யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த லீஃப்லாம் பார்த்திங்கன்னா லைட் பிங்க்லையும் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டார்க் பிங்க்லையும் அந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி நாங்கள் ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், கொஞ்சம் பிங்க் அண்ட் டார்க் பிங்க் ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஷேடிங் மாதிரியும் நம்மளுக்கு ஒர்க்குமே நல்லா பிரைட்டாக தெரியும், இல்லாட்டி எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டார்க் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் நெக் இப்படி தான் இருக்கும், நெட் அட்டாச் பண்ணிவிட்டு நெட்லேயுமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன புட்டாஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் ஸ்லீவ்ஸு, இதெல்லாம் ஸ்டோன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த குட்டி குட்டி ஸ்கேலப் டிசைனில் கட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ பிரைட் வந்து முடிச்சதுக்கப்புறம் வேர் பண்ணி அவங்க ரிசப்ஷன் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுப்பின நெக்ஸ்ட் முகூர்த்த சாரிக்கான ரெஃபரன்ஸ் பிக்சர். ஸோ இதில் இருக்க டிசைன் நாங்கள் எப்படி அவங்களோட பிளவுஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரெஃபரன்ஸ் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த செக்டு டிசைன்லாம் மேலே இருக்கும், பட் இவங்களோட சாரியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிளெயினாக இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பீகாக் டிசைன்ஸ்லாம் வருது, மேலே அகெயின் பிளெயினாக இருக்குது. ஸோ நாங்கள் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த செக் டிசைனை அப்படியே கீழே போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி கீழே போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பீகாக் டிசைன்ஸ்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அப்படியே ஹைலைட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நான் சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கும் அது பிடிச்சிருந்தது. மேலே வந்து லைன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் கீழே செக்டு பேட்டர்ன் அகெயின் மேலே லைன்ஸ்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் புட்டாஸ் போட்டுக்கோங்க கிராண்டாக சொல்லி சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களும் ஓகே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் புட்டாஸ் போட்டுட்டோம். அண்ட் பேக் நெக்லையும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு நிறைய பீட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் எஜ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குந்தன் ஒர்க். ஸோ லைன் பை லைன் ஒரு 2 இன்ச்சுக்கு நல்லா திக்கான ஒர்க் கொடுத்துருக்கோம். அண்ட் ஓவராலாக ஃபுல் அண்ட் ஃபுல் புட்டாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் ஸ்லீவ்ஸு. அண்ட் ஃபைனலி ப்ரைடுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, அதோட பிக்சரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிளவுசஸ் கஸ்டமைஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களோட சாரி பிக்சரை காட்டி, உங்களோட பிளவுஸ் பிக்சரை காட்டி, உங்களோட ரெஃபரன்ஸ் பிக்சர் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வந்து எப்படி உங்களோட பிளவுஸில் கஸ்டமைஸ் பண்ணலாம், என்ன மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் கொடுக்கலாம், என்ன டிசைன் உங்களுக்கு சூஸ்அப் பண்ணி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஸோ டிசைன் கன்சல்டேஷன் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்கெச்சிங்கும் கொடுத்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் கொட்டேஷன் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிளவுசஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிரைடல் பிளவுஸஸ் ஸ்டார்டிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3500 பண்ணுறோம். அண்ட் ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஜஸ்ட் 550 ருபீஸ்லேருந்தே பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க்லாம் கற்றுக்கணும், ப்ரொஃபஷனலாக A to Z கம்ப்ளீட் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் எங்களோட கோர்ஸஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் டீட்டெயில்ஸ், கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் அண்ட் என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிளவுஸோட பிக்சர்ஸ், ட்ரேசிங் பேப்பர் எல்லாமே பிளாகில் கொடுத்துருக்கேன், பிளாகோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பிளவுஸஸ் கஸ்டமைஸ் பண்ணணும், ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன்
கம்யூனிகேஷன் டிசைனிங் பற்றி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.